ஹலோ மேம், இன்றைக்கி நம்ம காலேஜில் பிடிஎம் நடக்குது. ஸோ பிடிஎம் எப்படி போச்சு? பிடிஎம் மேடம் நல்லா எல்லா கம்ப்ளைண்ட்டு, எது கம்ப்ளைண்ட்டு, எது எது தப்பு, எது கரெக்டதுன்னு நல்லா சொல்லி புரிய முடியும் சொல்லி கொடுத்தாங்க. பேரண்ட்ஸ் ஒரு மரியாதையை நடத்துனாங்க. நம்ம காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸாகவே சோஷியல் ஹேண்டில்ஸ் வந்துட்டு நிறைய பண்ணுறாங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் சேனல் நம்மளாகவே ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது இன்ஸ்டாவில் ஒரு ஹேண்டில் வச்சுருக்கோம், ஃபேஸ்புக்கில் ஹேண்டில் வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆ, பார்த்துருக்கோம். பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா பண்ணியிருந்தீங்க காலேஜில் இருந்து, பசங்க என்ஜாய்மெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லி வீட்டில் வந்து சொன்னாங்க. அதனால் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த நிகழ்ச்சியெலாம். தேங்க்யூ மேம். இன்றைக்கி நம்ம காலேஜில் வந்துட்டு பிடிஎம் நடந்தது. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இல்லை ஏதாச்சும் கமெண்ட்ஸ்? ஆமாம், இது என்னோடய செகண்ட் பிடிஎம். இங்கே லாஸ்ட் இயரும் நான் அட்டன் பண்ணேன், இப்போ செகண்ட் பிடிஎம். லாஸ்ட்டு பிடிஎம்மோட பார்த்தீங்கன்னா பெட்டராக நல்லா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஆக்சுவலி பேரண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு கிளியர் வியூ கிடச்சிது என்ன சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, என்னென்ன ப்ராக்டிக்கலி என்னென்ன பண்ணுறாங்க, அதெல்லாமே எக்ஸ்ட்ரா என்ன சப்ஜெக்டுக்காக என்ன பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் என்ன எப்படி கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கும் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸோடு அதிகமாக இப்போ எங்களுக்கும் நல்லா நாலேஜ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அவங்க பண்ணுறாங்க, என்ன எப்படி அவங்களோட லெவல் ஆஃப் ட்ரைனிங் போயிட்டுருக்கு எல்லான்றதும் கிளியராக ஒரு வியூ, நல்ல வியூ கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாகவே நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. யூடியூப் சேனலில் டாக்டர் எம்ஜிஆர் ஃபிசியோன்னு வச்சுருக்கோம். அதில் எஜுகேஷனல் வீடியோஸாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக சம்மந்தப்பட்ட வீடியோஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? லாஸ்ட் மந்த் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணது, புதிய தலைமுறையிலையும் வந்தது, பார்த்தா நல்லா எடுத்துருக்குறாங்க. ஆனால் என் பாப்பா இல்லைன்றது தான் எனக்கு அர்த்தம், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் நீங்கள் பண்ணுறது. ஷோர் ஷோர், தேங்க்யூ சார். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பையனோட ஃப்யூச்சர் பற்றி நிறையா ஐடியாஸ் வந்துட்டு மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. அதுவும் இல்லாமல் பையனுக்கு வந்துட்டு என்னென்ன வந்துட்டு மைனஸ் இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு வீட்டில் தெரியாது. ஸோ பையனோட ஸ்டடீஸ் பற்றி, அவனோட எல்லா ஃப்யூச்சர்ஸோட ஐடியாஸ் பற்றி எல்லாம் மேம் வந்துட்டு கூப்பிட்டு, நம்மளை கூப்பிட்டு பேசுகிறதால எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்துட்டு வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் ரியலி நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கூட சொல்கிறாங்க. நெகட்டிவ்ஸ்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. தட் வாஸ் வெல் அண்ட் குட், பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் கூட இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது ரியலி நைஸ். ஸோ இட் வாஸ் ஸோ குட். யூடியூப்பில் வந்துட்டு டாக்டர் எம்ஜிஆர் ஃபிசியோன்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்துட்டு எஜுகேஷ்னல் வீடியோவும் சரி, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோவும் சரி, இதெல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதாச்சும் ஒரு வீடியோ? ஆமாம், கண்டிப்பாக பார்த்துருக்கேன். எஜுகேஷ்னல் வீடியோஸும் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக நடந்த பொங்கல் செலிப்ரேஷன், கல்ச்சர், அதர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். அதில் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பார்ட் ஃப்ரம் அவங்களோட சப்ஜெக்ட்டு என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மேபி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அதர் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் ஃபுல்லாக இன்வால்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது எல்லாருக்கும் ரொம்ப நாலேஜபிள் அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறது, எஜுகேஷன் வைஸ் ஆல்சோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். தேங்க்யூ சார். பை அவர் ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சோஷியல் ஹேண்டில்ஸ்லாம் வச்சுருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் டாக்டர் எம்ஜிஆர் ஃபிசியோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? யா, பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது.
இப்போ காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸாகவே ரன் பண்ணுற நிறைய சோஷியல் ஹேண்டில்ஸ் இருக்குது, யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்கில் சரி இன்ஸ்டாகிராமில் சரி. இதில் யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோ பார்த்துருக்கீங்களா நம்ம காலேஜ் வீடியோஸ்? இல்லை, இதுவரை பார்த்ததில்ல. ஓகே சார், இப்போ நம்ம யூடியூப் வீடியோவில் நம்மளோட சேனல் பேர் வந்துட்டு டாக்டர் எம்ஜிஆர் ஃபிசியோன்னு சொல்லி ஒரு சேனல் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னென்னா எஜுகேஷனல் சம்மந்தப்பட்டமான அவேர்னஸ் சம்மந்தப்பட்டமான வீடியோ, பேரண்ட்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் கல்ச்சுரல் ஈவெண்ட் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அது மூலியமாகவும் பார்த்துக்கலாம். இப்போது ரீசெண்டாக போட்டிருக்க வீடியோ வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி போட்டிருக்கோம். அது ஃபார் லைக் அதுக்கு வந்துட்டு 1 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஸோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். தேங்க்யூ.